இலங்கையின் 75வது சுதந்திர தினம் இன்று கொழும்பு காலை முகத்திடலில் கொண்டாடப்படும் நிலையில் வடக்கு கிழக்கில் இந்த நாளை பூரண கரிநாளாக தமிழர்கள் அறிவித்து கடைபிடித்து வருகின்றனர். இதன்படி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் சமூகம் என்பன விடுத்த கோரிக்கைகளை ஏற்று இந்த பூரண கரிநாள் மற்றும் கடையடைப்பு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் மாநகரம் இந்த பூரண கடையடைப்பால் வெறிச்சோடி காணப்படுகின்றது. தென்னிலங்கை சுதந்திர தின கொண்டாட்ட மனநிலையில் காணப்படுகின்ற இந்த நாளில் தமிழரின் தனிப்பெரும் நகரமாக காணப்படுகின்ற யாழ்ப்பாண மாநகரம் சோபை இழந்து காட்சியளிக்கின்றது. இதேவேளை வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் விடுத்த அறைகூவலை ஏற்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டத்திலும் உள்ள சிவில் சமூக அமைப்புகள், மத பெரியார்கள், காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், தமிழ் தேசிய கட்சிகள், பொது அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் என அனைவரும் இன்றைய எழுச்சி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வடகிழக்கில் உள்ள தமிழர்கள் அனைவரும் இன்று எழுச்சி பேரணியில் அணி அணியாக திரண்டு 75 வருடங்களாக தமக்கு இலங்கை அரசினால் மறுக்கப்பட்டு வந்த உரிமைக்கான சுதந்திர தாகத்தை உலகறிய செய்யும் கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காலத்திற்கு காலம் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தங்களது தாயக பூமியான வடக்கு கிழக்கு மண்ணை பாதுகாப்பதற்காக அகிம்சை வழியிலும் ஆயுத ரீதியாகவும் பல்வேறு போராட்டங்களை நடாத்தி பல 100,000 உயிர்களை தியாகம் செய்து காப்பாற்றி வைத்துள்ள மண்ணை இலங்கை அரசு திட்டமிட்டு ஆக்கிரமித்து கொஞ்சம் கொஞ்சமாக தாயக நிலங்களை கபலீகரம் செய்து வருவதாக போராட்ட அமைப்புகளால் கூறப்படுகின்றது. இராணுவ ஆக்கிரமிப்பு, சிங்கள குடியேற்றங்கள், பௌத்த விகாரைகள் அமைத்தல், மகாவலி அபிவிருத்தி திட்டம், தொல்லியல் துறை, வனவளத்துறை, எல்லை நிர்ணயம் என பல்வேறுபட்ட அரச இயந்திரங்களை கொண்டு காலத்துக்கு காலம் தமிழர் தாயக பகுதிகளை கைப்பற்றி பௌத்தமயமாக்கல் செய்து வரும் சிங்கள பெரும்பான்மை அரசு தற்போது அரசியல் தீர்வு என்ற போர்வையில் தமிழ் முஸ்லீம் மக்களை மோதவிட்டு தமிழர் தாயகத்தை இரண்டாக பிரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. இதனூடாக தமிழர் தாயகத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் தமிழ் மக்களை சிறுபான்மையின மக்களாக மாற்றி தமிழர்களின் உரிமை போராட்டை சிதைப்பதற்கு திட்டமிட்டு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் பூர்வீக குடிகளான தமிழர்கள் மீது காலத்துக்கு காலம் யுத்தங்களை மேற்கொண்டு பெரும் பொருளாதாரம் செலவழித்து தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து லட்சக்கணக்கான தமிழ் மக்களை அழித்து இலங்கை அரசு கடைசியில் இலங்கையை காப்பாற்ற முடியாமல் சீனா போன்ற அந்நிய நாடுகளிடம் நாட்டை அடகு வைத்து இலங்கையில் வாழும் மக்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே இன்றைய சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற தாயகத்தில் நிகழும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.